Hi friends, welcome to JJ Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்лауஸ் வச்சு ப்лауஸ் பீஸ் இருக்குல வேஸ்டா நம்ம பலஸ் இருக்குல அந்த ப்лауஸ் பீஸ வச்சு நான் வந்து ஒரு ரியூஸ் வீடியோஸ்லாம் வந்து போட்டுருக்கேன். நான் என்னலாம் தச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு கூட நிறைய ஷேர் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் எனக்கு ஒரு ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நானும் இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் இந்த ரீயூஸ் வீடியோ எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி அழகாக தனியாக ஃபோல்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் போய் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்னென்ன தச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்குறேன். நான் மோஸ்ட்லி கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன், இதுதான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்лауஸ் பீஸ், ப்ளைன் ப்лауஸ் பீஸ் எடுத்திருக்கேன், ஒயிட்டு. ஓகேங்களா, ஒயிட்டில் நான் ஒரு ப்ளைன் ப்лауஸ் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து குவார்ட்டர் சர்க்கிள், அதாவது சர்க்கிள் ஸ்கர்ட்டு இதை வச்சு பேஸ் பண்ணி நான் ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு லைனிங் கேப் விட்டு அதுக்கப்புறம் லைனிங் கொடுத்து ஒரு ரெண்டு வயசு டூ ஒரு வயசுலேருந்து ஒரு ரெண்டு வயசு பேபிஸ்க்கு வந்து இந்த இது நல்லா போடலாம். ரஃப்யூஸ்க்கு வேஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ்லாம் தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தெரியுதா, குவார்ட்டர் சர்க்கிள். இந்த வீடியோவை நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்கர்ட், இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு ஸ்கர்ட், இது பார்த்தீங்களா, இதுவும் ப்ளவுஸ் பீஸ் தான். தெரியுதா, இதுவும் ப்ளவுஸ் தான். இதுவும் நான் ஒரு ப்ளவுஸு, இது வந்து ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தெரியுதா, ஆஃப் சர்க்கிள் ஸ்கர்ட்டு, லைனிங் எதுவும் இல்லை. பட் இது கிளாத்தே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, வீட்டுக்கு வெயிலுக்கு நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. நம்ம இது மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம், நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னாவே போதும். தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோதான், இதுவும் ப்ளவுஸ் பீஸ் தான். இதில் ஒரு ஆஃப் சர்க்கிள். இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் ஐக்கானில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான். ப்ளவுஸை மட்டும் வச்சு நான் என்னென்ன ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து சம்மர் ட்ரெஸ் மாதிரி நான் ஒரு டாப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதுங்களா, டாப் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் ரொம்பலாம் இல்லை. இது வந்து எதை பேஸ் பண்ணினா, ஷிம்மி இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன். அதில் வந்து நான் ஒரு இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது இப்படி தான், அவ்வளோதான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல. தைக்கிறவங்களுக்கு இதிலருந்து தான் இது வருது, இதிலருந்து தான் இதை மாற்றிருக்காங்க, இதிலருந்து தான் இதை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் ஓ இதை வச்சு தான் இதை அவங்க பண்ணுறாங்களோ, அப்போ நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போது நான் இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும், அதாவது ஷிம்மியை பேஸ் பண்ணி வச்ச பேட்டனை ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு டக் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி, கிளாத்தை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து அதுதான் இப்போ நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து லைனிங்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல்லாமே ரீயூஸ் தான். நான் ஒரு பின்னாடி வந்து கொக்கி மட்டும் சிம்பிளாக வச்சுட்டேன்னா முடிஞ்சிச்சு. இதில் கிராஸ் பீஸ்லாம் நான் எதுவுமே கொடுக்கல, கிளாத்தை அப்படியே உருட்டி தான் தச்சுருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு டாப்பு, க்ராப் டாப், ஷார்ட் டாப் மாதிரி ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இது வந்து நான் ஒரு லாங் கவுன் தைச்சேன். ஒரு கஸ்டமருக்கு நான் லாங் கவுன் தைச்சி கொடுத்தேன். அந்த லாங் கவுனில் இருந்த பேலன்ஸ் தான், நான் லைனிங்லாம் கொடுக்கல. வீட்டில் சும்மா ரஃப்யூஸ்க்கு போட்டு அடிக்கிற மாதிரி தான் ஒரு டாப் தைச்சிருக்கேன். இதுவும் ஷிம்மி டைப்பை வச்சு நான் பேஸ் பண்ணி தைச்ச ஒரு டாப் தான். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷிம்மி பேட்டர்ன் தான், ஃபுல்லாகவே ஷிம்மி பேட்டர்ன் தான். பட் ஃப்ரண்ட் பேட்டர்னில் ஒரு கர்வ் ஷேப் எடுத்து, ஃப்ரண்ட்டில் ஃபோல்டிங்கில் இருக்கிற ஒரு கர்வ் ஷேப் எடுத்து நான் இதை வந்து இது பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக அந்த பார்டரை வச்சு அந்த இடத்துல வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே நான் இதில் பண்ணலை. ஆல்ரெடி ஒரு ஷிம்மி பேட்டர்னில் தான் வந்து நம்ம
ஒரு டாப்பும் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஒரு கிளாத்தே எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு டக் மாதிரி போட்டு இதில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஷிம்மி பேட்டர்ன் தான், இதுவும் ஷிம்மி பேட்டர்ன் தான். அந்த ரெண்டு ஷிம்மி பேட்டர்னையும் வச்சு தான் நான் இப்படி ஒரு கிளாத்தே வந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் நான் மாற்றியிருக்கேன். ஸோ இதில் நான் ஃப்ரண்ட்டில் கீழே ஒரு லாங் டாப் மாதிரி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் இது. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இதுவும் ப்ளவுஸ் பீஸ் தான், ஓகேவா? இதுவும் ப்ளவுஸ் பீஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணது தான். இது வந்து நான் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இது வந்து ப்ளவுஸ் பீஸ் தான். ப்ளவுஸில் கீழே வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இது பாக்ஸ் ஃப்ளீட்டு, பாக்ஸ் ஃப்ளீட்டை மென்ஷன் பண்ணி கிளாத்து, ஓகேவா? கிளாத் இது வந்து ஒரு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பேலன்ஸ் கிளாத்தை வச்சு நான் வந்து டாப் பாட்டம் ரெடி பண்ணிட்டேன். கீழே வந்து பெட்டிக்கோட் தான், இது பேஸ் வந்து பெட்டிக்கோட்டு. பெட்டிக்கோட்டை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே வந்து ஃப்ளீட் வந்து நான் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளீட் வந்து நிறையா போட்டிருக்கேன். அதில் ஒரு ஃப்ளீட் எடுத்து நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து இன்வெர்ட்டட் பாக்ஸ் ஃப்ளீட்டு, இதை போய் அந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். அதில் வந்து சின்ன சின்ன டக்கு, நைஃப் லீட்டில் மாதிரி சின்ன சின்ன டக், மெஷர்மெண்ட் இல்லாமல் வைக்கலாம். இது எப்படி மெஷர்மெண்ட்டோடு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போது இதுவும் நம்ம கீழ் பாட்டம் வந்து ஃப்ளீட் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஸ்லீவ் வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த இதில் நான் பார்டர் வந்து கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ணிவிட்டு தான் ஸ்லீவுக்கு ஒரு பக்கத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்க ஸ்லீவை ஃப்ரண்ட்டில் ஒரு நெக் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் இன்னும் ஃப்ளார் வைக்கலாம், ஒரு பட்டன் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலான் இருந்தேன். அவ்வளோதான், இதுவும் நம்ம வந்து ப்ளவுஸை தான் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இது பனியன் ஒரு டீஷர்ட்டு. நான் அந்த டீஷர்ட்டை ஒரு ஷார்ட் டாப்பாக, அதாவது ஒரு டாப்பாக வந்து தச்சுருக்கேன். இதை வந்து நான் வீடியோ போடலை. ரீசன் என்னென்னா, நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுதான் நான் வந்து வீடியோ போடாமல் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக டீஷர்ட்டு தான். டீஷர்ட்டை நான் கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு டீஷர்ட்டை நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம டீஷர்ட் ப்ளவுஸில் பார்த்துருக்கோம், சாரியில் வந்து நான் ஒரு ஷிம்மி பேஸ் பண்ணி எப்படி டைப் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு சாரி தான், இது ஒரு ஷார்ட் டாப்பு. என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவும் நான் இன்னும் போடலை, இந்த வீடியோ நான் எடுக்கலை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓப்பன் வச்சு அதை பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இது வந்து கவு ஸ்லீவு. இந்த இடம் வந்து நம்ம போடுறப்போ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், நல்லா இந்த மாதிரி ஃப்ளீட்டாக வரும். நம்ம போட்டிருக்கப்போ நான் போட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்லீவு. ஸோ இது ஒரு சாரியோட பேலன்ஸ் பீஸில் தான் நான் வந்து டாப் தச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லைனிங் கொடுக்குற மாதிரி மட்டும் இருக்கும், அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதெல்லாம் நான் காட்டிட்டேன். இன்னும் நிறைய நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் கொடுத்து விட்டுட்டேன், என்கிட்ட இல்லை. ஸோ நான் அதை பற்றி சொல்லலை. நான் ரீயூஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கோம், அதில் போய் பாருங்கள். நான் நைட்டியை வச்சு பெலாசோ பேண்ட் எப்படி, ஷாலை வச்சு ஃப்ளீட்டட் பெலாசோ பேண்ட் எப்படி, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக. நீங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருங்க. பாருங்கள், சாரியை பேலன்ஸ் கிளாத்தை வச்சு ஒரு ஷார்ட் டாப்பு, டீஷர்ட்டை வச்சு ஒரு டாப்பு, ப்ளவுஸை வச்சு ஒரு ஃப்ராகு, அப்புறம் ஷிம்மி பேட்டர்னை வச்சு ஒரு இது, ப்ளவுஸ் பீஸை வச்சு ஸ்கர்ட்டு, இந்த மாதிரி நம்ம நிறையா போட்டிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்குது அதை வச்சு எப்படி ஸ்டிச், இதை நம்ம எப்படி மாற்றலான்னு உங்களுக்கு தோணுது, இல்லை உங்களுக்கு தெரியலனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.